Hi friends, welcome back to Sarvesh Safari. Now I'm with Sarvesh. ரொம்ப நாள் ஆச்சுல மீட் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 8 மாசம் ஆச்சு நாங்க விண்டர் ஸ்டாம்னு ஒரு வீடியோ போட்டோம். அதுதான் நாங்க கடைசியா போட்ட வீடியோ. ரீசெண்டா வர எமர்ஜென்சிக்காக இந்தியாவுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த டைம்ல நிறைய ஸ்கூல் டேஸ் மிஸ் பண்ணதுனால பேக்லாக் நிறையவே கிரியேட் ஆயிடுச்சு. அதை கிளியர் பண்ணவே டைம் எடுத்தது. இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு நீ வீடியோ போடுற அப்படின்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன், இந்த 8 மாசத்துல நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறவங்க எல்லாருமே ஏன்பா இப்பெல்லாம் வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்னை ஒருத்தங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது கூட, இந்த பையன் யூடியூப்லலாம் வீடியோ போடுவான் அப்படின்னு தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப்ல வீடியோஸ் போடுறது ஒரு ஃபன்னுன்றது தாண்டி அது எனக்கு ஒரு ஐடென்டிட்டியே கொடுத்துருக்கு. அந்த ஐடென்டிட்டியை சஸ்டெயின் பண்ண தான் நான் திருப்பியும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப்பில் இருக்கோம். மினசோட்டாவிலேருந்து ஜார்ஜாவில் இருக்க அட்லாண்டாவுக்கு போயிட்டுருக்கோம். அது அரவுண்ட் 1,285 miles, கிட்டத்தட்ட 19 hours ரோட் ட்ராவலிங். இது எல்லாத்தையுமே இன்றைக்கே கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு 9 to 10 hours பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அயோவா ஸ்டேட் வழியாக மிசோரி ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு அங்கே செயின்ட் லூயிஸ் பார்க் சிட்டியில் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இண்டியானா டென்னிசி வழியாக ஜார்ஜியா ரீச் ஆகிறது தான் நாளைக்கோட பிளான். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3 hours ஆயிடுச்சு. இப்போ அயோவா ஸ்டேட்டில் தான் இருக்கோம். விண்டர்னால இங்கே எல்லாம் அந்த கிராஸ்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் லக்கிலி ஸ்னோ எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் கிளம்பி 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே செம்மையாக மழை பிஞ்சிட்ருக்கு. நாங்கள் கிளம்பி இன்னும் பிரேக்கே எடுக்கலை. அதனால் ஏதாவது கேஸ் ஸ்டேஷன் இல்லை ரெஸ்ட் ஏரியாவை தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் மழையும் நிற்கிற மாதிரி தெரில. இங்க பக்கத்திலே நாங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன் பார்த்தோம். நம்ம கேஸ் போட்டு முடிச்சிட்டோம். நாங்க வீட்லயே வெஜ் பிரியாணி வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அதுதான் கார்லயே உட்காந்து சாப்பிட்டோம். இப்ப ஆக்சுவலா மழை கொஞ்சம் விட்டுருச்சு. இப்படியே இருந்திருந்தா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கேஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி 30 minutes ஆயிடுச்சு. மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே பேக்ரவுண்டில் மழை சத்தம் கேட்டுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். மழை நம்மளை விடுற மாதிரி தெரில. இப்போ நம்ம கிளம்பி 6 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிசோரி ஸ்டேட்டை டச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணால் செயின்ட் லூயிஸ் பார்க் போய் ரீச் ஆகிடுவோம். இந்த மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இங்கே பாருங்க எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு. வண்டி திடீர்னு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா இங்கே நிறைய ஆம்புலன்ஸ் போலீஸ் கார்ஸ்லாம் நிற்குது. மோஸ்ட்லி ஆக்சிடென்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓ மை காட், இங்கே பாருங்கள் ஒரு கார் சைட்வேஸில் ஃப்ளிப்பாக இருக்குது. உள்ளே இருந்தவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் 5:30. நம்ம செயின்ட் லூயிஸ் டவுன் டவுனில் இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் 7:30 கிளம்பணும். ஸோ ஆஸ் பர் பிளான் நம்ம 10 hours டார்கெட்டை ரீச் பண்ணிவிடும். இப்போ நான் போய் ஹோட்டலில் செக் இன் பண்ணுறேன்.
நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you all in a new video. Until then, this is Sarvesh signing off.